தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைந்திருக்கின்றோம் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்போடு. இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது செய்தியை பார்த்தால், இலங்கையில் வாழும் தமிழர்களின் நலன்களை பாதுகாப்பது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் கொடுத்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக இந்திய வெளிவிவகார இணை அமைச்சர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். நேற்று இந்திய நாடாளுமன்ற மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கையின் சில அபிவிருத்தி திட்டங்களில் சீனாவின் பங்களிப்பை நாங்கள் கவனத்தில் கொண்டுள்ளோம். இலங்கையுடனான இந்தியாவின் உறவுகள் அதன் சொந்த நிலையில் சுதந்திரமானதாக உள்ளது. அதனால் மூன்றாவது நாட்டுடனான இலங்கையின் எந்தவொரு உறவுகளும் இந்தியாவை பாதிக்காது. அண்டை நாடுகளுக்கு முதலில் என்ற எங்களின் கொள்கையானது அண்டை நாடுகளுடனான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த வழிவகுத்தது. இந்தியா தனது அண்டை நாடுகளில் உள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் உன்னிப்பாக கண்காணித்து அதன் சொந்த நலன்களை கவனித்துக் கொள்கிறது. இலங்கையில் நல்லிணக்க செயல்முறைக்கு நீண்ட காலமாக இந்தியா ஆதரவு அளித்து வருகிறது. உண்மையான இன நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதை உள்ளடக்கிய அரசியல் கண்ணோட்டம் அது. இலங்கையில் உள்ள தமிழர்களின் நலன்களை பாதுகாப்பது தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதில் தனது உறுதிமொழிகளை நிறைவேற்றுமாறு அனைத்து மாவட்டங்களிலும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது இந்திய அரசாங்கம் தொடர்ந்து இலங்கைக்கு அழைப்பு விடுத்துள்ளது. 2019 நவம்பர் மற்றும் 2020 பிப்ரவரியில் இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் இந்திய பயணங்களின் போது இது மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. 2020 செப்டம்பர் 26 இரு நாடுகளின் பிரதமர்களுக்கு இடையில் நடந்த இந்திய இலங்கை மெய்நிகர் இருதரப்பு உச்சிமாநாட்டின் போதும், 2021 ஜனவரியில் இந்திய வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் கொழும்புக்கு பயணம் செய்த போதும் இந்த பிரச்சினை விவாதிக்கப்பட்டது. ஐக்கிய இலங்கைக்குள் சமத்துவம், நீதி, சமாதானம் மற்றும் கண்ணியமான வாழ்வுக்காக இலங்கை தமிழ் சமூகம் உட்பட சமூகத்தின் அனைத்து பிரிவினரின் அபிலாசைகளுக்கும் இடமளிக்கும் எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்கான அதன் முயற்சிகளில் இந்தியா அனைத்து மட்டங்களிலும் இலங்கையுடன் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு உட்பட தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்கு மதிப்பளிப்பது இலங்கையின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் பங்களிக்கும் என மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ் சமூகத்தின் நியாயமான அபிலாசைகளை நிறைவேற்றுவது இலங்கையின் நலன்களுக்கு உகந்தது என இந்தியா நம்புகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நெருக்கடியை சமாளிக்க கடன் பெற்றுக் கொண்டுள்ள தரப்புகளுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டும் என்றும், கடனை மீள செலுத்துவதை மறுசீரமைக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் ஏற்பாட்டில் நடந்த இரகசிய சந்திப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரனின் ஏற்பாட்டில் கட்சித் தலைவர்கள் மற்றும் மூன்று முக்கிய நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர்களுடன் மூடிய அரை சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளன. ஜனவரி 27 மற்றும் பிப்ரவரி 10 திகதிகளில் 2 சுற்றுகளாக இந்த சந்திப்புகள் நடைபெற்றன. தற்போதைய நெருக்கடியை சமாளிக்க அரசாங்கம் கடன் பெற்றுக் கொண்டுள்ள தரப்புகளுடன் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டும் என்றும், கடனை மீள செலுத்துவதை மறுசீரமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தும் வகையில் இந்த சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளன. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரவு ஹக்கீம் உள்ளிட்டோரும், ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கலாநிதி கர்ஷடி சில்வா மற்றும் எரான் விக்ரமரத்ன, தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரி ஆகியோரும் இந்த சந்திப்புகளில் கலந்து கொண்டிருந்தனர். கடன் வழங்கிய தரப்பினர்களுடனான பேச்சுவார்த்தையின் பின்னர் கடன்களை மீள திட்டமிடுவதற்கு அரசாங்கத்திடம் முன்மொழிவதற்கு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்கள் தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பிற்கு பிறகு சில அந்நிய செலாவணி அரசாங்கத்தின் கைகளில் விடப்படும் என்றும், அவை எரிபொருள் மற்றும் மருந்துப் பொருட்கள் உள்ளிட்ட மக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களை இறக்குமதி செய்ய பயன்படுத்த வேண்டும் என்றும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கடனை மீள செலுத்துவதற்கு கடன் வழங்கியவர்களுடனான எந்தவொரு ஏற்பாட்டையும் செய்யும் போது அரசாங்கத்தின் சமூக நல நடவடிக்கைகள் பாதிக்கப்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தின் பொதுநிதி குழுவின் முன்னாள் தலைவர் என்ற வகையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இந்த நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவியை இலங்கைக்கு வழங்குவதற்கான வழிமுறைகள் விரைவில் இறுதி செய்யப்படும் என இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லிக்கான இலங்கை தூதுவர் மிலிந்த மொரகொட நேற்று இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசிய போதே அவர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். இந்த இக்கட்டான நேரத்தில் இலங்கைக்கு ஆதரவளிப்பதற்கு இந்திய நிதியமைச்சர் மேற்கொண்ட தனிப்பட்ட அக்கறைக்கும் இலங்கை தூதுவர் மொரகொட நன்றியை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கை நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவின் புதுடெல்லி பயணத்திற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் மிலிந்த மொரகொட கலந்துரையாடியுள்ளார். ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை உலக நாடுகள் மீது அமுல்படுத்த
முடியாது என இம்மாத இறுதியில் ஆரம்பமாக உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் அறிவிக்க உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜியோ பீரிஸ் தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் பிரேரணை மீது உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு நாட்டினதும் வரலாற்று கலாச்சார முன்னோடி சமூக மரபுகளுக்கு அமைவாக நல்லிணக்கம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். வரும் 28ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள 49வது ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் மார்ச் 3ஆம் தேதி இலங்கை குறித்த விடயம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது இந்த விடயத்தை நான் முன்னிலைப்படுத்துவேன். காணாமல் போனோர் அலுவலகம், தேசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு போன்ற நிறுவனங்கள் உள்நாட்டில் சர்வதேச தலையீடு இல்லாமல் பிரச்சினைகளை கையாள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அந்த சந்தர்ப்பத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சி பிரதமர் கொரோடா லக்ஷ்மன் கிரியல்ல மங்கள சமரவீர வெளிவிவகார அமைச்சராக இருந்த காலத்தில் இலங்கைக்கு எதிராக ஐநாவில் எந்த தீர்மானமும் வரவில்லை என்றும் சர்வதேச ரீதியில் விடயங்கள் கையாளப்பட வேண்டும் என்று அவர் நம்பியதால் அவரது காலத்தில் பாதகமான தீர்மானங்கள் எதுவும் வரவில்லை என்றும் குறிப்பிட்டார். இலங்கை தொடர்பான தீர்மானத்திற்கு எதிராக சில அதிகாரிகள் கடுமையாக ஆலோசனைகளை வழங்கிய போதிலும் மங்கள சமரவீர இணை அனுசரணை வழங்கினார். இந்த நடவடிக்கை தனது அரசியல் வாழ்க்கைக்கு பாதகமாக அமையும் என்பதை அறிந்திருந்த போதும் அவர் அதனை செய்தார் என்றும் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். திருகோணமலை கிளிவட்டி குமாரபுரம் கிராமத்தில் இராணுவத்தினரால் 25 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட 26வது நினைவு நாள் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. குமாரபுரம் படுகொலைக்கான நீதி மறுக்கப்பட்ட நிலையில் நினைவு தூபி அமைந்துள்ள இடத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர். 1996 பிப்ரவரி 11ஆம் தேதி குமாரபுரம் பகுதியில் 9 பெண்கள் 12 வயதிற்கு கீழ்பட்ட 9 பிள்ளைகள் உட்பட 25 பேர் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர். மேலும் 26 பேர் படுகாயமடைந்தனர். இதனை நினைவு கூறும் பக்கமாக அப்பகுதி மக்கள் குறித்த பகுதியில் உள்ள ஆலை ஒன்றில் வருடாந்தம் பொங்கல் பொங்கி வழிபாடுகளில் ஈடுபடுகின்றனர். இவ்வருடமும் இராணுவத்தினரின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவு தூபி அமைந்துள்ள கிடத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் ஒன்று கூடி விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். தமிழ் தேசிய கட்சிகளின் ஏற்பாட்டில் இன்று நடைபெறவிருந்த அரசியல் கருத்தரங்கு தவிர்க்க முடியாத காரணத்தால் பிற்போடப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் கலந்து கொள்ளும் கருத்தரங்கு இன்று காலை 9:30 நல்லூர் இளங்கலைஞர் மன்றத்தில் நடைபெறுவதாக இருந்தது. இந்த கருத்தரங்கில் தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர் மாவை சேனாதிராசா, டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், ஏபிஆர்எல்எப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், புலட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் உரையாற்றுவார்கள் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கே டி கணேசலிங்கம், டிலாந்தன், ஜதீந்திரா ஆகியோரின் கருத்துக்குறைகள் இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் தவிர்க்க முடியாத காரணங்களால் கருத்தரங்கு வேறொரு தினத்தில் இடம்பெறும் என ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு தமது 2வது இடைக்கால அறிக்கையை தயாரித்து வருவதாக தெரிவித்துள்ளது. கடந்த ஆணைக்குழுக்கள் மற்றும் குழுக்களின் தீர்மானங்களை மதிப்பீடு செய்து மேலதிக நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த 2வது இடைக்கால அறிக்கை தயாராகி வருவதாகவும் இந்த அறிக்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் கையளிக்கப்படும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த ஆணைக்குழுக்கள் மற்றும் குழுக்களின் தீர்மானங்களை மதிப்பீடு செய்து மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் 2வது இடைக்கால அறிக்கையில் காணாமல் போனவர்களின் குடும்பங்களின் சாட்சியங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஜாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் யுத்தத்தின் போது காணாமல் போனவர்களின் குடும்பங்களின் உறவினர்களிடம் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அண்மையில் விசாரணைகளை நடத்தியிருந்தனர். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் 2வது இடைக்கால அறிக்கையில் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் அரச உயர் அதிகாரிகள் 18 பேரின் சாட்சியங்களும் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட சாட்சியங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்பட்ட 1வது இடைக்கால அறிக்கை ஜனாதிபதியிடம் முன்னர் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கனியமணல் அகழ்வு எனும் போர்வையில் இடம்பெறும் நில அபகரிப்புக்கு எதிராக கொக்குளா கிராம மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறைந்த போராட்டம் கொக்குளாய் கிராம மக்களால் கொக்குளாய் பாடசாலை முன்பாக இன்று போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறைந்த போராட்டத்தில் மக்களுடன் இணைந்து மத தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கொக்குளாய் தொடக்கம் நாயாறு வரையான கிராமங்களில் 12 கிலோமீட்டர் நீளமான கடற்கரையுடன் இணைந்த கிராம மக்களின் சுமார் 1000 ஏக்கர் பூர்வீக நிலங்கள் கனியமணல் அகழ்வு என்ற பெயரில் அபகரிக்கும் நடவடிக்கைகள் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு கோரியே குறித்த கவனயீர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஜாய் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு அராலி செட்டியார் மடம் சந்தியில் இடம்பெறவிருந்த இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
குறித்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. அதிவேகம் காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. குறித்த விபத்தில் வட்டுக்கோட்டை பகுதியில் வசித்து வந்த கந்தசாமி நிரோஜன் என்ற இளைஞன் உயிரிழந்துள்ளதுடன் அல்பினோ வசந்த் என்ற இளைஞன் படுகாயமடைந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் குறித்த விபத்து இடம்பெற்ற இடத்தில் ஆபத்தான வளைவு ஒன்று உள்ளதாகவும், வீதி அபிவிருத்தி நிறைவடைந்த போதும் வீதியின் ஓரத்தில் போடப்பட வேண்டிய எல்லைக்கோடு இன்னமும் போடப்படவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாட்டின் பொருளாதாரம் மீண்டதும் வாகனங்களை மீள இறக்குமதி செய்வது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் தெரிவித்துள்ளார். குறைந்த விடயம் தொடர்பாக ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்யும் செயற்பாடு கடந்த 2020 மார்ச் முதல் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தில் மீழ்ச்சி ஏற்பட்டதன் பின்னர் வாகனங்களை மீள இறக்குமதி செய்வது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையிலிருந்து அத்தியாவசியமற்ற பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான தடையை நீக்குமாறு ஐரோப்பிய ஆணையம் அண்மையில் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 3 மாதங்களுக்கு மின்வெட்டு செய்யுமாறு இலங்கை மின்சார சபை விடுத்த கோரிக்கை தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கான விசேட கலந்துரையாடல் இன்று நடைபெற உள்ளது. பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கு மின்சார துண்டிப்பு அவசியம் என இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கை தொடர்பிலேயே குறித்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கும் இலங்கை மின்சார சபையின் உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் குறித்த கலந்துரையாடல் இன்று இடம்பெறவுள்ளது. குறித்த கலந்துரையாடலின் பின்னர் மின்வெட்டை அனுமதிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்க உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் தற்போது நிலவும் மின் நெருக்கடிக்கு முகங்கொடுத்து பொதுமக்கள் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்னா வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவில் வேப்ப மரத்தை வெட்டி அகற்றிவிட்டு அரச மரக்கன்று ஒன்றை படையினர் நாட்டியுள்ளனர். முல்லைத்தீவில் இருந்து கொக்குளாய் செல்லும் பாதையில் மணலாறு செல்லும் பாதை பிரிந்து செல்லும் 3 சந்தியில் செழிப்பாக வளர்ந்து வந்த வேப்ப மரம் வெட்டி அகற்றப்பட்டு அங்கே அரச மரக்கன்று ஒன்றை படையினர் நாட்டியுள்ளனர். குறைந்த பகுதியில் கடந்த சில வருடங்களாக செழிப்பான வகையில் வளர்ந்த இந்த வேப்ப மரங்கள் இருந்ததற்கான ஆதாரம் 2016 கூகுள் நிலப்படங்களில் காணப்படுகின்றது. 13ஆம் கட்டை சந்தி என தமிழ் மக்களால் அழைக்கப்பட்டு வந்த இந்த சந்தி இப்போது படையினரால் ஹாக்கம்பகஸ் ஹந்தி என பெயர் மாற்றப்பட்டு அழைக்க வருவதோடு அந்த சந்தையை சூழ உள்ள அனைத்து பகுதிகளிலும் 3 பாரிய படை முகாம்கள் கடந்த 10 வருடத்திற்கும் மேலாக அமைக்கப்பட்டு காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி கொக்குதொடுவாய் கிராமத்திற்கு மிக அண்மையாக உள்ள பகுதியாக இருப்பதோடு இப்பகுதியை சூழவுள்ள காணிகள் பல வன திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், தொல்லியல் திணைக்களம் மற்றும் கனிய மணல் கூட்டு தாபனம் ஆகியவற்றால் ஏற்கனவே அபகரிக்கப்பட்டுள்ள பகுதியாகவும் காணப்படுகின்றது. இந்நிலையில் செழிப்பாக நின்ற வெப்பு மரத்தை வெட்டி அகற்றிவிட்டு அரச மரத்தை நாட்டி வளர்ப்பது எதிர்காலத்தில் அவ்விடத்தில் புத்தர் சிலை ஒன்றை வைப்பதற்கான முன்னாயத்தமாக இருப்பதாக பிரதேச மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். வடகிழக்கு பருவக்காற்றின் தாக்கத்தினால் 19ஆம், 20ஆம், 21ஆம் திகதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையை வானிலை அவதான நிலையம் விடுத்துள்ளது. எதிர்வரும் 19, 20, 21ஆம் திகதிகளிலும் கூடுதலாக வடக்கு மற்றும் ஏனைய பிரதேசங்களிலும் கனமழை பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன. வடகிழக்கு பருவக்காற்றின் தாக்கத்தால் இந்த மழை வீழ்ச்சி கிடைக்கின்றது. எனவே விவசாயிகள் மற்றும் ஏனையவர்கள் இது தொடர்பாக அவதானமாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். குமாரபுரம் படுகொலையினை நினைவேந்த முயன்று பொதுமக்கள் கடுமையாக அச்சுறுத்திய புலனாய்வாளர்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மக்கள் முன்னணியின் பிரதி பொதுச் செயலாளர் ஸ்ரீ ஞானேஸ்வரன் என்று விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையின்படி 11ஆம் திகதி 2ஆம் மாதம் 1996 அன்று சுற்றி வளைக்கப்பட்டு குமாரபுர மக்கள் படையினரின் தாக்குதலுக்கு உள்ளாகிய போது கற்பிணி பெண்கள் உட்பட 26 பேர் குறித்த சம்பவத்தில் பலியானதுடன் 25 பேர் காயமடைந்தனர். அப்படுகொலையின் 27ஆம் ஆண்டு நினைவேந்தலை செய்ய முற்பட்ட கிராம மக்கள் தொடர்ச்சியான அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர்.
இவ் அச்சுறுத்தலின் உச்ச நடவடிக்கையாக கடந்த 10ஆம் தேதி கொல்லப்பட்ட மக்களின் உறவினர்களை சந்தித்த புலனாய்வாளர்கள் தாம் நீதிமன்ற தடை உத்தரவை பெற்றிருப்பதாகவும் நினைவேந்தலினால் கைது செய்யப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அச்சுறுத்தியுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சிலரது பெயர்களை குறிப்பிட்டு அவர்களை நினைவேந்தலை செய்ய வேண்டாம் எனவும் அச்சுறுத்தியுள்ளனர். இவ்வச்சுறுத்தலினால் கொல்லப்பட்ட உறவுகளை கூட நினைவேந்த பயந்து சில உறவினர்கள் 11ஆம் தேதி வழமையாக நடாத்தப்படும் பொங்கல் நிகழ்விலும் மாலை நினைவுகள் நாட்டப்பட்டுள்ள இடத்தில் நிகழும் நினைவேந்தலும் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான அச்சுறுத்தல்கள் ஒருபோதும் தமிழினத்தை நிம்மதியாக வாழ்வுக்கு இட்டுச் செல்லப் போவதில்லை என்பதுடன் சர்வதேச விசாரணையொன்றின் ஊடாக தமிழருக்கான நீதி கிடைக்கும் மட்டும் தமிழ் மக்கள் தமது உரிமைகளை நிலைநாட்ட போராட வேண்டியிருக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குறித்த அச்சுறுத்தல் விடயத்தை உரிய சான்றுகளுடன் ஐக்கிய நாடுகள் சபையின் மனதுரிமை ஆணையாளருக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுகாதார சேவையை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தி வெளியிடப்பட்ட வர்த்தமானி நாட்டில் மீண்டும் ஜேஆரின் சர்வாதிகார ஆட்சி காலத்திற்கு செல்லும் முயற்சியாகும் என்று சுகாதார சேவையாளர் சம்மேளனம் குற்றம் சாட்டியுள்ளது. குறித்த விடயத்தை சம்மேளனத்தின் இணைப்பாளர் ரவி குமிதேஷ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுகாதார சேவையைச் சேர்ந்த 65,000 பணியாளர்களின் பிரச்சினைகளை தீர்க்க இதுவரை உண்மையாக பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப்படவில்லை. மாறாக நீதிமன்றத்திற்கு இந்த போராட்டத்தை முன்னிலைப்படுத்துவதற்கான ஆவண தயாரிப்புக்காகவே சுகாதார அமைச்சரினால் பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப்பட்டது. சுகாதார சேவையாளர்களின் போராட்டம் சுமார் 20 வருடங்களுக்கு பின்னர் இடம்பெறுவதாக குறிப்பிட்ட அவர், பிரச்சினையை தீர்ப்பதற்கு ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு ஏற்பாடுகளை செய்யுமாறு அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திச குட்டியாராட்சி மற்றும் டயானா கமகி ஆகியோரிடமும் தாதியர் சபை தொழிற்சங்க தலைவர் மிருத்தொட்டுவ ஆனந்த தேரரிடமும் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். எனினும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் சென்று கூறுவதற்கு சுகாதார அமைச்சருக்கோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ முதுகெலும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்ட கடற்தொழிலாளர்களை வலுப்படுத்தும் நோக்குடன் கடற்தொழிலாளர் அமைப்புகளை புனரமைத்து சீர்படுத்தும் வகையிலான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றுள்ளது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஏ ஸ்டான்லி டி மேலின் ஒருங்கமைப்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இன்று காலை 9 மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலின் போது மன்னார் மாவட்டத்தில் உள்ள கிராமிய கடத்தொழிலாளர் சங்கம் மற்றும் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் ஆகியவற்றின் நிர்வாகங்களை சீர்படுத்தி தேவையான பதிவுகளை மேற்கொண்டு கடத்தொழிலாளர் நலன்சார் செயற்பாடுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இதன்போது மன்னார் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். குறிப்பாக மன்னார் பள்ளிமுனை கிராம மீனவர்கள் உள்ளடங்கலாக மாவட்டத்தில் சில பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்லும் போது கடற்படையினரின் சோதனை நடவடிக்கைகளினால் தாங்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கடற்கரையில் மீனவர்களை சோதனை மற்றும் பதிவுகளை மேற்கொள்ள கடற்படையினர் நீண்ட நேரத்தை செலவிடுவதால் தாமதித்தே தாங்கள் தொழிலுக்கு செல்வதாலும் இதனால் தமது தொழில் நடவடிக்கை தாமதிப்பதாகவும் எனவே உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு தாமதமின்றி தொழிலுக்கு செல்ல கடற்படையினர் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். மேலும் மன்னார் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்திற்கு பாஸ் மற்றும் ஏனைய பதிவுகள் மற்றும் அனுமதியை பெற்றுக்கொள்ளச் செல்லும் மீனவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தெரிவித்தனர். சில அனுமதிகளை பெற்றுக்கொள்ள சென்றால் 5 முதல் 6 நாட்கள் வரை குறித்த அலுவலகத்திற்கு சென்று வர வேண்டிய நிலை உள்ளதாகவும் எனவே குறித்த திணைக்களத்தில் மக்களுக்கான பணி மற்றும் தேவைகள் உரிய நேரத்தில் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தனர். மேலும் மீனவர்கள் மாவட்டம் விட்டு வேறு மாவட்ட கடல் பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் நிலையில் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் குறிப்பாக வேறு மாவட்ட மீனவர்கள் மன்னாரில் இருந்து மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்வதினால் மன்னார் மாவட்ட மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் ஆராயப்பட்டது.
இதன்போது மன்னார் மாவட்டத்தில் உள்ள கிராமிய கடற்தொழிலாளர் சங்கம் மற்றும் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் ஆகியவற்றின் நிர்வாகங்களை சீர்படுத்தி தேவையான பதிவுகளை மேற்கொண்டு கடற்தொழிலாளர் நலன்சார் செயற்பாடுகளை வலுப்படுத்தி மீனவர்களின் பிரச்சினைக்கு வெகு விரைவில் உரிய தீர்வை பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அமைச்சர் உறுதியளித்தமை குறிப்பிடத்தக்கது. உலக பரப்பில் இன்று பெண்கள் நினைத்து பார்க்க முடியாத வளர்ச்சிகளை கண்டிருக்கின்றார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாங்கள் போனவரிடம் கூட தேர்தல் காலத்தில் எங்களுக்கும் தேர்தல் புதிது, போட்டியிட்டவர்களுக்கும் தேர்தல் புதிது, தேர்தல் முறை புதிது. அதனால் பல விடயங்களிலே நாங்களும் தளம்பி தளம்பி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதனால் அந்த விகிதாசார முறை பட்டியல் முறையிலே 60-40 என்றால் அந்த 40% நாங்கள் எடுபடாமல் போயிருந்தோம். ஒரே ஒரு சீட் தான் எங்களுக்கு கிடைச்சிருந்தது. எங்களுக்கு ஏனையவர்களுக்கு அதை மாற்றீடு செய்து கொடுப்பதிலே எங்களுக்கு ஒரு பெரிய தடங்கள் இருந்தது. ஆனால் ஏனைய கட்சிகள் நேரடியாக வட்டாரங்களில் வெல்ல முடியாவிட்டாலும் அவர்களுக்கு அந்த பட்டியல் மூலமாக கிடைத்திருந்தது. அதனால் அவர்கள் சில இடங்களிலே அவ்வாறான மாற்றீடுகளை செய்து கொண்டார்கள். எங்களுக்கு அது ஒரு மிக கடினமான பாதையாக போயிருந்தது. இருந்தாலும் இன்னும் காலங்கள் மாறலாம், தேர்தல் முறைகள் கூட மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாட்டிலே மாறுகிற வாய்ப்பு தான் அதிகமாக உண்டு. அவ்வாறு வந்தாலும் நாங்கள் இருக்கிற எங்களுடைய பெண்கள் 50-50 கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் எங்களுடைய நகர்வுகளை செய்கின்றோம். அதனால் தான் உங்களை நாங்கள் நெருக்கடி தந்து உங்களை அடிக்கடி நாங்கள் கடிதம் அனுப்பி தொலைபேசி ஊடாக அழைத்து இந்த சந்திப்புகளை ஏற்பாடு செய்கிறோம். ஏனென்றால் கடுமையானது தான், கடினமானது தான். இருந்தாலும் நாங்கள் அடிக்கடி சந்தித்து விடயங்களை பரிமாறுகிற பொழுதுதான் இதற்கு ஒரு தீர்வை எட்ட முடியும் என்கிற எண்ணம் எங்களிடம் உண்டு. உலகப்பரப்பிலே இன்று பெண்கள் எவ்வளவோ வளர்ச்சிகளை கண்டிருக்கிறார்கள். உலகத்தினுடைய நாடுகளிலே பெண்களுடைய பகிர்வாகங்கள் கூடியிருக்கின்றன. உலக நாடுகளிலே பெண்கள் பல தலைவர்களாக மாறியிருக்கிறார்கள். நான் அண்மையிலே ஒரு வாரத்திற்கு முதல் சென்ற திங்கட்கிழமை நெடுந்தீவுக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு அத்திவார கல் வைக்கிற பொழுது உரையாற்றினார்கள். இலங்கையிலே முதன் முதல் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக செல்லம்மா என்கிற ஒரு பெண் தான் இருந்தார் என்று உரையாற்றினார்கள். எனக்கு அண்டைக்கு தான் அங்கே தெரியும். இலங்கையினுடைய பிரதமராக ஸ்ரீமா தான் இருந்தார், உலகத்தின் முதல் பிரதமர் என்றால் சொல்கிறார்கள். உலகத்தினுடைய முதல் ஜனாதிபதி ஏதோ ஒரு நாட்டில் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் இந்த முதலாவது இலங்கையில் ஒரு ஊராட்சி மன்றத்தினுடைய பெண் தலைவராக செல்லம்மா என்கிற ஒரு அம்மையார் நெடுந்தீவில் இருந்ததாகவும் அவர் தன்னுடைய காணியை வழங்கி ஒரு பாடசாலை கட்டியிருந்ததாகவும் அங்கே அன்று சொல்லியிருந்தார்கள். ஆகவே நான் அன்றுதான் அறிந்தேன். அப்போ அது மாதிரியான வரலாறுகள் உங்களுக்கும் உண்டு. அந்த வரலாறுகள் மாற்றப்பட முடியாதவை, அது அழிக்கப்பட முடியாது. அதே போலதான் பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கும் நீங்கள் பணியாற்றுகிறீர்கள். சதோச நிறுவனத்தின் தலைவர் மற்றும் அதிகாரிகள் சிலரை உடன் அமுலாகும் வரையில் இடைநிறுத்துமாறு அமைச்சர் பந்துல குணவர்த்தன பணிப்புரை விடுத்துள்ளார். நிதி மோசடிகள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் நிறைவடையும் வரை இவர்களை இடைநிறுத்துமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார். அண்மையில் சதோச நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடிகள் மற்றும் முறையற்ற கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு தாம் வர்த்தக அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.